அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். நவம்பர் மாதம் 11 தேதி திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 25 தேதி. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு தூர் நகர் புனித மார்ட்டினுடைய திருநாளை கொண்டாட அழைப்பு தருகிறது. நாமும் தாங்கிய நல்லவர்களுக்கு நெஞ்சார நல் வாழ்த்துக்களை அருள்வாக்கு குடும்பத்தினுடைய சார்பிலே சொல்லி மகிழ்வடைகின்றோம். எமது இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 32 வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாலமோனினுடைய ஞானாகம புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை செல்வன் ஜோ அவர்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன் மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைந்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவீலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொருவர் சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 139 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை பாடி துதிப்போம். திருப்பாடல் 139. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. என்றும் என்னை நடத்தும் ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 17 பிரிவு 17 முதல் 6 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியொருள் எவரையாவது பாவத்திலே விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்திலே ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலிலே தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருதூதர்கள் ஆண்டவரிடம் எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். எத்தனை முறை மனம் திரும்பினாலும் மன்னியுங்கள். இத்தகைய ஒரு மனநிலையைத்தான் ஆண்டவர் இயேசு தன் வாழ்விலே மனிதராய் அவதரித்து வாழ்ந்த காலத்திலே கொண்டிருந்தார் என்பதை நாம் விவிலிய வார்த்தைகள் வழியாக அறிய பார்க்கின்றோம். எனவே அவரால் மிக தெளிவாய் சொல்ல முடிகின்றது, ஒரு மனிதர் எத்தனை முறை திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை நீங்கள் மன்னியுங்கள் என்று கூறுகின்றார். மன்னிப்பது என்பது மனிதனையும் தாண்டி நிற்கின்ற ஒரு நல்ல இறை உணர்வு மிக்க ஒரு நிலைப்பாடு என்பதைத்தான் இங்கு நாம் படிக்க பார்க்கின்றோம். மனித நிலையிலேயே நாம் இருந்து போவது என்பது மனிதனுக்கு அழகு அல்ல. அவன் மனித நிலையிலிருந்தும் கடந்து இறை நிலையிலே அவன் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்குள்ளாய் தன்னுடைய குணநலன்களையெல்லாம் தந்து அவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சையும் கொடுத்து அவனை வாழச் செய்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மனித நிலையையும் கடந்து இறை குணநலன்களோடு இந்த மண்ணுலகிலே வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்தால் மாத்திரமே நாம் உண்மையிலேயே கடவுளினுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள, கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லிக்கொள்ள நாம் தகுதியுடையவர்களாய் மாறுகின்றோம் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. இது சுலபமான காரியம் அல்ல என்பதையும் நாம் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஒரு நிலைப்பாடு எடுத்து பிறரை மன்னித்து மறந்து ஏற்று அன்பு செய்து அவர்களோடு இயைந்து பயணிப்பது என்பது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல, சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல, சவால் நிறைந்தது என்பதை தான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. இது வாழ்விலே எத்தனையோ பேருக்கு கடினமானதாகவே தோன்றுகின்றது என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு சவாலை நமக்கு தருகிறது. என்னுடைய சுய நிலைப்பாட்டிலிருந்து நான் என்னை விடுவித்து கொண்டு நான் என்னுடைய வாழ்விலே கடந்து நிற்கின்ற மனித நிலையையும் கடந்து நிற்கின்ற அந்த இறை உணர்வு நிலைப்பாடு என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல என்பதுதான் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். ஆனால் அந்த வாழ்வு கற்றுத்தருகின்ற அந்த பாடத்திலிருந்து நாம் நம்மை இன்னும் மேன்மைப்படுத்தி கொள்ளவே இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த உன்னதமான பாடம், எத்தனை முறைனாலும் மன்னிக்க நீங்கள் முன்வருவீர்களேயானால் நீங்கள் உண்மையிலேயே இறை மனிதன் என்று சொல்ல முடியும், புனிதர்கள் என்று உங்களை அழைத்து கொள்ள முடியும்.
அந்த இறை உறவிலே நீங்கள் ஒன்றித்திருக்க உங்களால் கூடும் என்கின்ற அந்த நல்ல உறுதிப்பாட்டையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. இத்தகைய நல்ல நிலைப்பாட்டை வாழ்விலே பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன். ஆமென்.